ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா ஸ்பெஷல். இந்தியா பொழுது இனிய பொழுதாக அமைகளோட நினைந்திருப்பது உங்கள் தொழில் தேன்மொழி. நான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் போட்டிருக்கேன். எப்பயும் நீங்கள் வடை அப்படின்னு சொன்னாலே கடலை பருப்பில் உளுத்த பருப்பில் செஞ்சுருப்பீங்க. ஒரு முறை நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி ஜவ்வரிசி வச்சு தான் வடை செஞ்சுருக்கேன். இதை செஞ்சால் நிறைய எண்ணெய் பிடிக்கும், அப்படிலாம் பயப்பட வேண்டாம். ரொம்ப ரொம்பவே நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதை வடை செஞ்சிங்கன்னா. இந்த வடையை வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும், எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட தேங்காய் சட்னி, புதினா சட்னி வச்சு கொடுக்கலாம். அப்படிலாம் நீங்கள் வெறுமையாக சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யணும் பார்க்கலாங்களா. இதுக்கு நான் முதல்ல வேர்க்கடலை 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வறுத்த வேர்க்கடலையை தோலெலாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு ஒன்றும் பதிமா அரைச்சி தந்துட போகிறேன். இதற்கடையில் 3 மணி நேரமாவது குறைஞ்ச ஜவ்வரிசி ஊறினா தான் உங்களுக்கு இதை மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஜவ்வரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதை மாதிரி நெசிச்சா உங்களுக்கு ஜவ்வரிசி நல்லா நெசிஞ்சு வரணும். அப்போ தான் உங்களுக்கு வடை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், இல்லை கடுப்படுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா நெசிஞ்சு வர ஆரம்பிக்குது. ஸோ 3 ஹவர்ஸாவது உங்களுக்கு நல்லா ஜவ்வரிசி ஊறியிருக்கணும். இதை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது இந்த ஊர்ன ஜவ்வரிசி கூடவே ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை துருவி போட்டுக்கிறேன். நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம். அதான் துருவிட்டேன். துருவி போட்டுக்கிட்டு இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க 2 ஸ்பூன் வேர்க்கடலை அதையே போட்டுக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் கடலை மாவும் போட்டுக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இப்போ இது கூட கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கங்க. மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரத்துக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நம்ம மஞ்சள் தூள் மட்டும் தான் போட்டிருக்கு, மிளகாய்த்தூள் போடலை. போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா பிசைஞ்சு வரணும். இதுக்கு நம்மளுக்கு தண்ணி எதுவும் தேவைப்படாதுங்க. உருளைக்கிழங்கு வெங்காயத்தில் இருக்க தண்ணி பார்த்துமே போதுமானதாக தான் இருக்கும். நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், கையில் லைட்டு எண்ணெய் தடவிடுங்க. தடவிட்டு இந்த மாதிரி வடை தட்டி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். உதிரவே உதிராது, கொஞ்சம் கூட வடை உங்களுக்கு நல்லா அழகாக தட்டவும் வரும். வடை உங்களுக்கு இந்த மாதிரி தட்டி முதல்ல எடுத்து வச்சுக்கிறோம். தட்டில் ஒரு 5 வடை தட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நான் வடை தட்டி முதல்ல எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வடையை எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். வாங்க, எண்ணெய் வச்சு நல்லா சிம்லேயே வச்சுருங்க, நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ நான் வடையை போட்டு போட்டு எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. நல்லா புரிஞ்சு வரும், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே நான் சொன்ன மாதிரி தேங்காய் சட்னி, புதினா சட்னி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எதுவுமே எல்லாம் சுட சுட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி வடை எல்லாத்தையும் நீங்கள் பொரிச்சு எடுத்து வச்சுட்டு கூடவே டீ டைம் அப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் இது கொஞ்சம் ஹெல்த்தியான வடை தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரி வடை செய்யாமல் ஒரு மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.